வெல்கம் டு Zainul Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல சட்னி செய்ய போறோம். அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்காய் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல இத நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதுல வேணா இஞ்சி கூட நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து பூண்டு வந்து உரிக்காம சேர்த்திருந்தேன். ஒரு 10 பல்லு பூண்டும் சேர்த்திருக்கேன். அதுல அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வந்து அடுப்புல வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் फ्रेंड्स. ரொம்ப ரொம்ப நல்லா டைம் எடுத்துக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட அது கரெக்ட்டா 10 நிமிஷத்துல அழகா இந்த சட்னி செஞ்சிரலாம். நம்ம வீட்ல வந்து தோசை இட்லிலாம் ஊத்துனதுக்கு அப்புறம் சட்னி செய்து கொஞ்சம் லேட் ஆகும். இந்த சட்னி செஞ்சனா ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. நம்ம கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கலருக்காய் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் அரைக்க பார்த்து உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்கல, அதனால் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதி வரட்டும். சட்னி வந்து பச்சை ஸ்மெல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. நல்லா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். இட்லிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சட்னி. இது கார சட்னினும் சொல்லலாம், தக்காளி சட்னிலும் சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.